அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 3.3 இரண்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 சரியா தவறா என கூறுக. கணக்கு எண் 2 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கூற்றையும் படித்து பார்த்துட்டு சரியா தவறான்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். முதல் கூற்று 2:7 14:4. இந்த இரண்டுமே விகித சமமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். விகித சமன் விதி நமக்கு தெரியும், ஏடி சமம் பிசி. நமக்கு முதல் விகிதம் ஏ ஈஸ்ட் பின்னு எடுத்துக்கணும், இரண்டாவது விகிதம் சி ஈஸ்ட் டின்னு எடுத்துக்கணும். ஏவையும் டியையும் பெருக்கணும். 2 × 4 = 8, 2 × 8 = 8, 4 × 14 = 14. 8 ம் 98 ம் சமமில்லை. 8 ம் 98 ம் சமமில்லை. ஆகவே ஏடி நாட் ஈக்குவல் டு பிசி. இப்போ இந்த இரண்டு விகிதமும் விகித சமம் அல்ல. கொடுக்கப்பட்ட கூற்று தவறு. அடுத்தது இரண்டாவது கூற்று, 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும். முதல்ல இந்த இரண்டு விகிதத்தையும் நம்ம எழுதிக்கலாம். 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும், 7:49. அடுத்தது 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும். அப்போ 11:88 இரண்டுமே விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விகித சமம்னா சமக்குறி போட்டுக்கலாம். கொடுக்கப்பட்ட இரண்டு விகிதங்களுமே விகித சமமாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பெருக்கல் விதியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஏடி சமம் பிசி ஆக இருக்கணும், அல்லது இரண்டு விகிதங்களின் எளிய வடிவத்தை நம்ம எழுதணும். முதல் விகிதத்தின் எளிய வடிவம் 1:7 7:49 சமம் 11:11 8:11 88. இந்த இரண்டு விகிதங்களின் எளிய வடிவத்தை நம்ம எழுதியிருக்கோம். 1:7 சமம் 1:8, இரண்டும் சமமல்ல, நாட் ஈக்குவல். நமக்கு கூற்றில் விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் விகித சமத்தை அமைக்காது. ஆகவே கூற்று 2 தவறு. அடுத்தது மூன்றாவது கூற்று, 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும். முதல்ல விகிதங்கள் எழுதிக்கலாம். 10 நூல்கள் 15 நூல்கள் அப்படின்னா 10:15. அடுத்து இரண்டாவது விகிதம், 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும், அப்போ 3:15. இரண்டும் விகித சமத்தை அமைக்கும்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க. அப்போ சமம்னு போட்டுக்கணும். கொடுக்கப்பட்ட இரண்டு விகிதங்களும் விகித சமமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த விகிதங்களின் எளிய வடிவத்தை எழுதிக்கலாம். 2:10 3:15 சமம் 1:3 3:15. முதல் விகிதத்தின் எளிய வடிவம் 2:3, இரண்டாவது விகிதத்தின் எளிய வடிவம் 1:5, இரண்டுமே சமமல்ல. இப்போ இது இரண்டும் விகித சமத்தை அமைக்காது. ஆகவே மூன்றாவது கூற்று தவறு. பயிற்சி 3.3 மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.